டிஜிட்டல் உலகின் அடுத்த பரிணாமம். உலகத்தின் உண்மைகள் உள்ளங்கையில். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியூஸ் டிஎன். எங்க டிஎல் இருக்காரு இல்லைங்க, மாசம் மாசம் சம்பளம் போடுறேன் போடுறேன்னு வரும், ஆனால் ஒருபோதும் போட்டது இல்லை. கரெக்டா இப்போ வர வர இந்த பிக் பாஸ்ல அப்படிதாங்க போடுறாங்க, இதை போடுறேன் அதை போடுறேன்னு ப்ரோமோல காட்டும், ஆனால் ஷோல ஒண்ணுமே காட்டதில்லை. இல்லடா விக்கி. ஆமா, நான் நியூ ஜாயினி இன்டர்ன் விக்கி. மேடம் சீனியர் ரேஷ்மா. இப்போ நாங்க ரெண்டு பேரும் நேத்து என்ன பிக் பாஸ் நடந்ததோ அதை பத்தி தான் இன்னைக்கு இங்க பேச போறோம். ரேஷ்மா, இந்த சிபிக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல நினைக்கிறேன். நேத்து என்ன சொன்னா தெரியுமா, பாவனி பேசுறது, பாவனி ஒரு தமிழ்ல பேசுறாங்கல்ல, அது வந்து சூப்பர் ஸ்டார் டயலாக் மாதிரி இருக்கான். இவங்க பேசுறது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ரஜினி மாதிரி. உன்கிட்ட பொறுமையை கையாள முடியும். மாஸ்டர் படத்துல சாந்திரமா தூக்குறதுதான் உங்களை தூக்கி இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சிபி. ஆக்சுவலி சிபி இப்ப கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காரு. பாவனிக்கு ரூட் விட்டு இருக்காரு, இந்த பக்கம் என்ன மதுமிதாக்கு ரூட் விட்டு இருக்காங்க, நடுவுல இந்த பிரியங்கா வர. சிபி நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. பொம்பளை சோஃபி கேக்குதா? போது அண்ணாச்சி வந்துட்டு, ஏமா நான் எதுவும் பார்த்தது இல்லையே, எப்படி இருக்கும் என்ன இந்த வீடியோ, ஏ சமதான் நல்லபடியா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அபிஷேக் வீடியோ பார்க்காததுனால அண்ணாச்சி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ பிரியங்கா வந்துட்டு, அண்ணாச்சி போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அவன் எப்படிலாம் பேசுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பிரியங்கா நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அவனும் லூசு மாறியெல்லாம் இல்லை. அண்ணாச்சி வந்து ஆக்சுவலாக அந்த ஆடோட தாக்கத்துலேருந்து நான் வெளியே வரல, அது உள்ளே எப்படியே மூழ்கிட்டேன் நினைக்கிறேன். ஏ அண்ணாச்சி பிக் பாஸ்லாம் பார்க்குறாங்க, அவரை கலாய்ச்சி விடுவாங்க அப்படி நீங்கள் வருத்தப்படுவீங்க. ரேஷ்மா, வருஷ வருஷம் இந்த டிஆர்பிக்காக பிக் பாஸ் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த வருஷம் சின்ன பொண்ணாக்காவோட நேற்று அந்த ப்ரோமோ வந்துச்சு பார்த்தியா, மூணு வேளை கூழ் சாப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வந்ததும் நம்ம ராஜு இருந்துட்டு போய் நான் வந்து உங்களை தடுக்கிற ஒரு செங்கல் மாதிரி இருப்பேன், செவர் மாதிரி இருப்பேன்னு சொன்னார் பார்த்தியா. அதாவது நடந்து போகிற வழியில் ஒரு செவர் இருந்தால் தான் அதை உடைக்கணும்னு நினைப்போம். நான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த செவரு இருக்கு. நேத்துக்கு தான் அபிஷேகனும் பெரிய ஆள் மாதிரி கையை பிடிச்சி நாமளும் இந்த வாட்டி என்டர்டெயினிங் சீசன் ஆக போறோம், இப்படி இருக்க போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ப்ரோ நான் பார்த்தேன், அதுல என்ன ஆகுதுன்னு நீங்களே பாத்திருப்பீங்க. நமிதா என்ன இந்த பக்கம் எந்திரிச்சு போறாங்க, சிபி என்ன அந்த பக்கம் போறாங்க, ஊத்தா இருக்குது. அது மட்டுமா, இன்னொரு ப்ரோமோல ஸ்ருதி வந்து எந்த முடிவுல இருக்காங்கன்னே தெரியல. நான் அழமாட்டேன், நான் அழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ அழு, நீ அழுதாதான் நீ ஸ்ட்ராங் ஆவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா நான் அழுதுதான் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன மனநிலை இருக்குன்னு தெரியல. எனக்கு டக்குனு என் மைண்ட் வாஷ்ல பைத்தியமா இந்த பொண்ணு அப்படின்னு ஒதுக்கும்போது நல்ல கண்டென்ட் இருக்குன்றது மட்டும் உறுதி.